ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கம் போல் இந்த நேரத்தில் தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி கிழமை அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பருடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 28வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய வியாழக்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை வியாழக்கிழமை அமாவாசையானது வருது. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையை முன்னிட்டு நாளை நாள் அமாவாசை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் இருக்கிறதுக்கேற்ப அமாவாசை வழிபாடு செய்துடுங்க. அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மெயினாக முன்னோர்களுடைய சாபம்லாம் இருந்ததுன்னா அந்த சாபமானது நீங்கும். பொதுவாக நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியானது கிடைக்கும். அதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இது போல் அமாவாசை நாளில் அவங்கள நாளை நாள் வழிபாடு செய்யணும். நாளைய இந்த சர்வ அமாவாசையை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று சில தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து தினசரி ராசி பலனாக ஷேர் பண்ண போகிறேன். அதைத்தான் இப்போ தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை நாள் உங்கள் தந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான அவ்வளோ பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் நாளை நாள் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நாளை நாள் உங்கள் தந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தந்தைக்குன்னு இருக்கக்கூடிய தேவைகள் என்னங்கிறத கேட்டு அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். உங்களுக்குள்ள ஒரு விதமான அந்யோன்யமும் கிடைக்கும். அந்த அந்யோன்யம் மூலம் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆதாயமானது கிடைக்கும். அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் தடை வந்ததுன்னா அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். நாளை நாள் நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது அதிலிருந்து நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக்க முடியும். அந்த அனுபவம் உங்களுக்கு பின்னாடி பண வரவை கொடுக்கும். அதனால் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, எப்படி நடந்துக்கிட்டால் என்ன, அப்படியே கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்தது எப்படி அப்படிங்கிற அனுபவத்தை வந்து நாளை நாள் நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பண வரவை அதிகப்படுத்தும். ஸோ நாளை நாள் அந்த மாதிரியான ஒரு க்ரூஷியலான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மூலிமா கூட நாளை நாள் ஆதாயமானது கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாளை நாள் உதவிகள் கேட்டாலும் சரி, இல்லை அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் நண்பர்கள் மூலம் ஆதாயமானது உங்கள் பக்கம் நாளை நாள் நிறைய உண்டு. அதே போல் நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார பணிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அனுபவங்கள் கொண்டு வியாபாரத்தில் முக்கிய முடிவு நாளை நாள் எடுக்கலாம். அப்படி நாளை நாள் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் முக்கிய முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கான காரியங்கள் அனுகூலமாக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான நாள் தான் நாளை நாள். அதே போல் நீங்கள் வாகனத்தை சீர் செய்யணும், இல்லை வீட்டில் ஏதாவது பழுதுகள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நாளை நாள் பணம் வந்து செலவு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண செலவு பண்ணும்போது நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து ஒர்த்தாகவும் அந்த விஷயத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் நாளை நாள் உங்களுடைய வாகனத்தை சீர் செய்கிறது அந்த மாதிரி போன்ற வேலைகள் எது வேணாலும் நாளை நாள் செய்து கொள்ளலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். உயர்கல்வியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிக்கொள்ள நாளை நாள் முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நாளை நாள் அனுபவத்தை கொடுக்கும். அதே போல் நாளை நாள் ஆன்மீக பணிகளில் கூட ஆர்வத்தோடு நாளை நாள் எந்த ஒரு செயலும் செய்யணும். அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஆர்வத்தோடு ஏதாவது செய்தீங்கன்னா
அதன் மூலம் நாளை நாள் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். மனசு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதி நிறைந்து காணப்படும். நாளை நாளே உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்று கூட சொல்லலாம், அதாவது ஒரு முக்கியமான அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெளிர்பற்ற, அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 7, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. வெளிர்பட்ச ஆடை அணிந்து மேற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு உங்கள் பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையணும். ஸோ வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. பிழைகள் மூலம் வரவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படணும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். புதிய நபர்கள் மூலம் அறிமுகம் கிடைக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யணும். கற்பனை தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நிறந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷப ராசி. தாய்வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வீண் முயற்சிகளில் நாளை நாள் உங்களுக்கு தலையிடாமல் இருக்கணும். நாளை நாள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். நாளை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நட்போடு இருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததான் மிதுன ராசி. மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எண்ணிய சில பணிகளை செய்து முடிக்க முடியும். எழுத்து சார்ந்த பணிகளில் முன்னேற்றமானது உண்டாகும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். பிள்ளைகளோடு கலந்து பேசிட்டு சில முடிவுகள் வந்து எடுக்கணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் உயர்வு நிறைந்த நாளாக நாளை நாள் அமையும். அடுத்ததான் கடகராசி. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணம் மேம்படும். புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வு படிப்படியாக குறையும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பானது அதிகரிக்கும். நாளை நாள் ஓரளவு உங்களுக்கு சுக நிறந்த நாள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசி. சகோதரர்களை அனுசரித்து செல்லும். மனதில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா எண்ணி அதை நிறைவேற்ற முடியும். உள்ளூர் பயண வாய்ப்பு மூலம் அனுகூலம் ஏற்படும். முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படணும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. உடல் ஆரோக்கியத்தில் ஏச்சரக்கமான சூழல் உண்டாகும். கடன்களை குறைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வாக்கு சாதனத்தின் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிக்க முடியும். வியாபார பணிகளில் புதிய அனுபவமானது உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நாளை நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக துலா ராசி. எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்கணும். சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை அதிகரிக்கும். துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து செயல்படணும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும். சபை நிமித்தமான பணிகளில் ஒத்துழைப்பானது கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படணும். அப்போ தான் உங்கள் ராசிக்கு லாபம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. நண்பர்களிடத்தில் நிதானத்தோடு நடந்து கொள்ளணும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் ஒரு விதமான ஆர்வம் ஏற்படும். நிர்வாக செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும். வாழ்க்கை துணைவர் வழி உறவுகளில் ஆதாயம் உண்டு. நாளை நாள் உங்கள் ராசிக்கு அன்பு நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசி. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். உடனிருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக இருக்கும். எதிலும் நிதானமாக செயல்படணும். மற்றவர்களோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும். நாளை நாள் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் நலன் இருந்த நாளாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி. உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதி உண்டாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதுவிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளானது அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். மனை நிமித்தமான செயல்பாடுகள் மூலம் லாபம் ஏற்படும். நாளை நாள் ஆசை மேம்படும் என்று சொல்லலாம். அடுத்ததான் மீனராசி. சொத்து வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். பேச்சுக்களில் நிதான வேண்டும். இலக்கிய சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை இருந்து நிறைவேற்றி வைக்கணும். மனதளவில் புதிய உற்சாகத்தோடு இருக்கணும். முயற்சிக்கேற்ப புதிய வேலை அமையும். நாளை நாள் உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான ஸ்பெஷல் பலன் கிடைக்கும் என்று
தினசரி ராசி பலன் அந்தந்த ராசிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதாக அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் உங்கள் ராசிகள் பலனுக்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி.